ஸோ அதுதான் நாங்கள் தங்கியிருக்கிற ஹோட்டல். பக்கத்தில் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, பக்கத்தில் வந்து மாதிரி ரிவரும் இருக்குது. மதியானம் ஆயிடுச்சு, மணி 1:20. மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது. இப்போ தான் கிளம்புறோம், எல்லாம் ரெயின் கோட்லாம் மாட்டிக்கிட்டு எல்லாம் கிளம்பிடும். சும்மா அப்படியே சுற்றலான்ட்டு எல்லாம் வண்டி ஸ்டார்ட் பண்ணி ஹீட் பண்ணியாச்சு, வார்ம் பண்ணியாச்சு. ஸோ இப்போ கிளம்ப வேண்டியது தான், செட் பண்ணி எல்லாமே செட் ஆகிடுச்சு, கிளம்ப வேண்டியது தான். இப்போ ஸ்டாண்ட் எடு பிரேமே. ஸோ நேற்று பிரேக் ப்ராப்ளம் ஆச்சு, என் வண்டி மட்டும் ஆகல, எல்லா வண்டிலையும் ஆச்சு, பட் சரியாயிடுச்சு. ஆல் செட். போகும்போது இப்போ எப்படி போகிறோன்னு தெரில, ஏறும்போது நேற்று நைட்டு ஸ்லோப் ஏறிட்டோம் எப்படியோ, இப்போ இறங்க போகும்போது எப்படி இறங்க போகிறோன்னு தெரியல. சரி பார்த்தா மழை நிற்குமா நிற்குமா இல்லை கம்மியாக மாட்டேன் அலாரம் தெரியல. சரி கிளம்பிலாம் கிளம்பியாச்சு. ஸோ காலையில் போயிட்டு வாட்டர் ஃபால் இங்கே இருக்குது, ஃபுல்லாக ஆட்டம் போட்டு வந்தோம். சரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தோம், இப்போ கிளம்பியாச்சு. எங்கே போகிறோன்னு தெரில, ஸோ பிரதர் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். அவர் ஃபோன் எடுத்து ஜிபிஎஸ்லாம் போட்டு செட் பண்ணிட்டார், மேப்ஸ்லாம் ஆஃப்லைனில் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இந்த இடத்தோட லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், கண்டிப்பாக பாருங்கள். இங்கே வரலாம், கண்டிப்பாக வரலாம். ஸோ நிறைய ரூம்ஸ் இருக்குது இங்கே. ஸோ எங்களுக்கு வந்து ரூம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓகே தான், அது பழைய ரூம் ஆக்சுவலாக, மேலே புதுசாக ஏதோ கட்டியிருக்கோம் அப்படி இருக்குது. ஸோ புதுசாக இருக்குன்னா அது நல்லாயிருக்கணும். ஸோ ரூம்ஸ் பார்க்கக்கூடாது ஆக்சுவலாக, இங்கே வரீங்கன்னா லொக்கேஷன் தான். ஸோ இது வால்பறைக்கெலாம் முன்னாடியே இருக்குது ஆக்சுவலாக, வால்பறை என்டர் ஆக மாட்டிங்க, ஸோ அதுக்கு முன்னாடியே க்ராஸ் பண்ணிவிடுவீங்க. ஸோ இப்போ தான் இனிமேல் தான் வால்பறை போயிட்டு சிட்டிக்குள்ளே போயிட்டு அங்கே அந்த லேக் ஒன்று இருக்குது பக்கத்தில், அந்த லேக் சைட் போகலான்றது தான் பிளான் இருந்தது. செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது வாட்டர் ஃபால்.
அப்படியே கீழே போய் போகுது. ஸ்டீப் தெரியும்னு நினைக்கிறேன் இங்கேருந்து பார்க்கும் போது இன்னும் ஸ்டீப்பாக இருக்குன்ட்டு. நைட்டு இந்த வியூ எல்லாம் ஃபுல்லாக மிஸ் பண்ணிட்டோம். ஸோ இதை நாங்கள் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணிட்டு இருந்தோம் எப்பவுமே வெளிச்சத்தோடு போயிடணுன்ட்டு, ஏன்னா இந்த வியூலாம் நைட்டு மிஸ் பண்ணுது. பரவாயில்ல பட் இன்னைக்கு பார்க்குறோம்ல. வால்பாறை சிட்டிக்குள்ளே வந்துட்டோம். ஸோ இதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோம்னு கரெக்டாக ஒரு பிளான் இல்லை, எதுவும் டிசைட் பண்ணலை. ஸோ எல்லாருக்கும் பசிச்சுது அப்படின்னா சாப்பிட்டுட்டு ஃபர்தராக அந்த ஒரு லேக் இருக்குல்ல, அந்த லேக் பக்கமாக போகலான்னு ஒரு பிளான். ட்ரைவ் தான், நத்திங் ஸ்பெசிஃபிக், ஜஸ்ட் ட்ரைவ், மலையில் ட்ரைவ் பண்ணிட்டு போகலாம் அப்படின்றது தான். ஸோ பசிக்கலை அப்படின்னா டேரெக்டாக லேக் போயிட்டு சுற்றி சும்மா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு ரிட்டன் வால்பாறை வந்து சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போவோம். இஃப் பாசிபிள் சன்செட் அந்த வியூ பாயிண்ட்லேருந்து பார்க்க முடியுதான்னு பார்ப்போம். வைசர் மூணுனா உள்ளே ஃபுல்லாக ஃபாக் ஆகுது, மூணுலாம் தண்ணி மூஞ்சல் அடிக்குது, கோல்ட் பிடிக்கிற மாதிரி அடிக்குது. ஹலோ, ஆ சொல்கிறேன், தெரியும் நான் சொல்கிறேன்ல, அப்படியே பசிக்கு தான் கேட்பேன் எல்லாருக்கும். இல்லை அப்படின்னா நேரம் லேக் பக்கம் போவோம். ஓகேவா, போயிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் வந்துக்குள்ளே பசி எடுத்துரும், வந்து சாப்பிட்டு அப்படியே பொறுமையாக உருட்டுவோம், அந்த வியூ பாயிண்ட் எடுத்து திருப்பி போவோம் சன்செட் ஆகிற டைமு. ஓகேவா, சன்செட்டை பார்த்துட்டு அப்படியே சேருவோம் போயிடலாம். அவ்வளோதான், தெரில நீதான் மேப் வச்சுருக்க. ஆ நிறுத்துவோம் நிறுத்துவோம், ஃபஸ்ட் நிறுத்துவோம் டீ. ஆ அதுதான், போ போ, டீ குடிக்கிற மாதிரி டீ கடையாக பார்த்து நிறுத்து. சொன்ன இதுவாக நீ பார்த்துக்கலாம் எவ்வளோ தூரம் என்ன இதுன்ற பார்த்துட்டு ஃபர்தரா போகலாம். ஸோ ஃபைனலாக என்ன டிசைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, சாப்பிட்றதுக்கு லேட்டாக பரோட்டா வாங்கிக்கணும். நின்றுலாம் சாப்பிடல, ஹோட்டலில் எங்கேயும் உக்காந்து சாப்பிடல, பரோட்டா வாங்கிக்கிட்டோம் சாப்பிட்றதுக்கு. ஸோ கூழாங்கல் ரிவராண்ட போகிறோம், அங்கே போயிட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு ரிட்டன் வால்பாறை வந்து தண்ணி கிணி வாங்கணும்னு அதெல்லாம் வாங்கிக்கிட்டு என்ன வேணுமோ வாங்கிக்கிட்டு ரூமுக்கு போகிறது தான் பிளான். ஸோ அந்த லேக்கு போகிற பிளான் கேன்சல் பண்ணிட்டோம், ஏன்னா அதுங்கிறது ஒரு 23 kilometers எப்படியும் ஆகிடும், ஒரு மணி நேரமாச்சு சாலிடாக ஆகும். நான் எப்பயும் மணி 3:30. ஸோ போயிட்டு வர்றதுக்கே ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் போயிடும், அதுவே இருட்டிடும். அண்ட் தென் அதுக்கப்புறமா டைம் ரொம்ப ஒன்றும் இருக்காதுன்றதுனால, ஸோ இப்படி போயிட்டு என்னாச்சு. ஓகே, ஸோ அதான் இப்படியே போயிட்டு கூழாங்கல் ரிவர் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு ரிட்டன் ரூமுக்கு போகலாம். வாங்க வேண்டியதாச்சு வாங்கினா வாங்கிட்டு அப்படின்னு, ஏன்னா கூழாங்கல் ரிவர் வந்து ஜஸ்ட் 3 kilometers தான். ஸோ அது ரொம்ப நேரம் எடுக்காது. கூழாங்கல் ரிவர் அந்த பிரிட்ஜை ஒன்று க்ராஸ் பண்ணுமே, அது கீழே போய் இந்த ரிவர் தான் கூழாங்கல் ரிவரும். ஏதோ நாங்கள் நினச்சோம் தனியாக ஒரு ரிவர் மாதிரி இருக்கும் இறங்கலாம் அப்படின்லாம் பார்த்தா ஒன்றுமே இல்லை. அண்ட் அது இப்போதைக்கு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க, ஏதோ ஆக்சிடென்ட் ஆச்சாங்க, ஐ மீன் ஆக்சிடென்ட் இன்சிடென்ட் ஆச்சாங்க, எல்லாம் செத்துட்டாங்களாம். ஸோ அதனால் அது க்ளோஸ் தி ரிவர், கீழே இறங்கக்கூடாதுன்ட்டாங்க. ஸோ இப்போதைக்கு அப்படியே அந்த ரோடே அப்படியே போயிட்டுருக்கோம் ஃபர்தராக, ஏன்னா சுடமாக பார்த்து நிறுத்தி நல்லா நிறுத்தி அப்படியே சாப்பிட்டு எஸ் ஆகிடலாம் அப்படின்றது தான் இப்போதைக்கு பிளான். ஸோ பிளானில் வந்து அப்படியே ஒரு சேஞ்சஸ் வந்துன்னே இருக்குது. ஸோ ஃபைனலாக என்ன டிசைட் பண்ணியிருக்கோம், சரி ரோட்டில் எதுவும் இடம் எதுவும் இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு திருப்பி ரிட்டன்
ரூம் ரூம் சைடு தான் போகிறோம். அங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது ஒன்று, ஸோ அங்கே வியூ பாயிண்ட் பக்கம் சாப்பிடலாம் அப்படின்ட்டு ஃபைனலாக டிசைட் பண்ணியிருக்கோம். பட் அதுவும் ஃபைனலான்றது தெரியாது. செம்மையாக இருக்குது வியூ, கண்டிப்பாக ஃபோட்டோ எடுத்து ஆகணும். அவள் பாண்ட் போயினேங்கிறா போல. பிரேம் நிற்காம போய், பிரேம் நிற்காம போயினேங்கிறா, சத்தம் கூட கேட்காம ஹான் சத்தம். இங்கிருந்து இந்த வியூ செம்மையாக இருக்கு பார்த்தியா, மவுண்டன் ரேஞ்சோட வியூ. இதை தான் இப்போ ஃபோட்டோ எடுக்கணும். இதெல்லாம் வந்து எப்படின்னா இந்த விண்டோஸ் வால்பேப்பர் எஃபெக்ட் இருக்குல்ல வியூ, அப்படியே கை காமிச்சு வர சொல்லு பிரேமிங்க. பிரேமே வா வா, இங்கே வா, இங்கே வா, வியூ செம்மையாக இருக்கு. ஆ வா 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 வா, இன்டர்காம் ஒரு கிலோமீட்டர் ரேஞ்சு இந்த எங்களுது. அப்படியே இது பத்தியா கிளவுட்ஸ் தானே, அது போயினே இருக்கு பேர் அந்த இது ஃபுல்லா கிளவுட்ஸ் கீழே. அந்த வியூ பாயிண்ட் ரீச் ஆக போகிறோம். ரீச் ஆகிட்டு அப்போ பார்த்தப்போ வியூ ஒன்றுமே தெரியல. ஸோ இப்போ எனக்கு கொஞ்சம் கிளியராக இருக்குது, க்ளவுட்ஸ்லாம் கிளியராக ஆகிடுச்சு. ஸோ இப்போ வியூவில் வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு, இல்லை சாப்பிட்டுட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு ரூமுக்கு போக வேண்டியிருந்தேன். இதோட செம்மையாக போகுது பார்த்தா க்ளவுட்ஸு. ஸோ அந்த லேக் தான் நம்ம பேசிகிட்டு இருந்தோம் போகலான்ட்டு, அந்த லேக் தான் பேசிகிட்டு இருந்தோம் நம்ம போகலான்னு சொல்லிட்டு. பட் என்ன நம்ம ஃபுல்லாக அங்கே போய் அப்படி சுற்றி அப்படி போகணும்ல, இங்கேருந்து பக்கத்து கிடைக்கிற மாதிரி இருக்குது, அதுதான் இருக்கணும். ஆமாம் வண்டி ஆஃபே பண்ண மாட்டோம், வா போலாம். ஆ ஆ போலாம் போலாம், ஸோ நேற்று நைட்டு இந்த ஸ்டீப் ஏறணும் பைக்கில்,
நைட்டு அப்போ ரெக்கார்ட் பண்ணேன், இப்போ எந்தளவுக்கு தெரிஞ்சிருக்குன்னு தெரியாது. ஸோ இப்போ டே டைமில் ரெக்கார்ட் பண்ணுறேன், திருப்பி இதை போடுவேன். என் வண்டி ஒரு வண்டி நின்றுச்சு நடுலையே. இறங்கும்போது பேச தெரியல இந்த ஸ்டீப்பு, ஆனால் இப்போ செம்மையாக தெரியுது. ஏறும்போது ஸ்டீப்பு செம்மையாக இருக்கு. ஃபைனலி ரூம் ரீச் ஆயாச்சு. ஸோ மோஸ்ட்லி இதோட டேவை எண்ட் பண்ணிப்பேன். மணி இப்போ 5:30. இதுக்கப்புறமா ஜஸ்ட் ரிலாக்ஸ் பண்ணிட்டு தூங்கிட்டு நாளைக்கு காலை கிளம்ப வேண்டியது தான். ஓகே, ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. நாளைக்கு பேக் டு சென்னை. ஸோ யூ ஆல் மீட் இன் தட். பை.